ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் லெமன் சாலட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் அதில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதிலையே போட்டு மூடி வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியில் வந்து இறந்துருங்க. அதுக்கப்புறம் அதை அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு, லெமன், கொத்தமல்லி தழை. இனிமேல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை நல்லா பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு செய்யலாம். இது மாதிரி நல்லா சன்னமாக பொடியாக நறுக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இதில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் கம்மியாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, போதும். இனிமேல் தாளிக்கிறது மட்டும்தாங்க. வாங்க, போய் தாளிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கரண்டி போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும், அப்பதான் காரம் இருக்காது. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி காலிஃப்ளவரில் போட்டுருங்க. இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்ருங்க. எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விடுங்க. பாருங்க, எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு விட்டுது. அவ்வளோதாங்க, போட்டு கிளறிடலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிடுச்சுனாக்கா இதில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எதுக்கு வேணுமாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.